ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ த சேனல் டிஎன்பிஎஸ்டி நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நாம் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலனா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு போய் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக அரசு வைக்கக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகள்லையும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்க போகிறதா அறிவிச்சிருந்தாங்க அந்த டெஸ்ட்டில் நீங்கள் நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்து பாஸ் ஆனால் தான் மற்ற பேப்பரையே திருத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட வினாத்தால் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் இதுதான் அந்த பிடிஎஃப் இது வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷனோட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட வினாத்தால் தான் சரிங்களா இதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயும் நமக்கு தமிழ் எக்ஸாம் பேப்பரு இருக்கும் சரிங்களா இந்த கொஸ்டின் பேப்பரில் பகுதி ஒன்று பகுதி ரெண்டு பகுதி மூணு அப்படின்னு தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது எல்லாமே நாம செவன்த்து எயித்தில் படிச்ச ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் இதில் கேட்டிருக்காங்க நீங்க ஈஸியா எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் என்னன்னா தமிழாக்கம் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது இங்கிலீஷில் உள்ள பேராகிராஃபை நம்ம வந்து தமிழ்ல எழுத சொல்லியிருக்காங்க அது ரொம்பவே ஈஸியானது தான் அப்புறம் கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க அதாவது ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்து கட்டுரை எழுத சொல்லுறாங்க அந்த மாதிரி அப்புறம் ஒரு பேராகிராஃப் கொடுத்து அந்த பேராகிராஃபில் இருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இது ஈஸியாக தான் இருக்கும் அது அதில் எல்லா ஆன்சருமே இருக்கும் நம்ம ஈஸியாக எடுத்து எழுதிடலாம் இந்த பிடிஎஃபை நான் டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன் அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம் அப்புறம் பகுதி மூணில் எவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் தமிழில் உயிர் குறில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்புறம் தொண்ணூத்தாறு எண்ணெய் எழுத்தால் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் கனவு இதை வந்து சொற்றொடரில் அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஐப்பசிக்கு அடுத்த மாதம் எது அப்புறம் ஞாயிற்றுக்கு முத நாள் என்ன கிழமை விடுபட்ட எழுத்துக்களை எழுதுக அகர பிடித்து எழுதுக அப்புறம் வெனஸ்டே கிழமையின் பெயரை தமிழில் எழுதுக அப்புறம் நெடில் எழுத்துக்களை கண்டறிந்து எழுதுக இந்த மாதிரி ஈஸியான கேள்வி தான் கேட்பாங்க சரிங்களா அடுத்து நாய் கத்தியது பிழையை திருத்தி எழுதுக அப்புறம் பிழையை திருத்தி எழுதுக இது மாதிரி ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க நமக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இதே மாதிரி தான் கேட்பாங்க நீங்க ஈஸியா நாப்பத்தஞ்சு மார்க்குக்கு மேலே எடுக்கலாம் சரிங்களா அதனால இங்கிலீஷ் லாங்குவேஜில் எடுத்து படிக்கிறவங்க நமக்கு தமிழ் தெரியாது நம்ம எப்படி பாஸ் ஆகிறது அப்படின்னு நினைச்சு பயப்படவே வேண்டாம் நீங்கள் படித்தது தான் நீங்கள் இருந்து டென்த் வர படித்த ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க சரிங்களா நீங்கள் இந்த பிடிஎஃபை படித்து பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக படிக்காமலே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் ஜென்ரலாக தான் கேட்டிருக்காங்க சரிங்களா யாருனாலும் ஆன்சர் பண்ணிடலாம் ஈஸியாக நீங்கள் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே புரியும் எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி மேலும் தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேக் கேர் பை ஃப்ரெண்ட்ஸ்